ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு டெய்லி. இந்த வீடியோ எழுதி போகணும்னா வேற என்ன டிஸ்டன்ஸ், சரி அவங்க வீடியோக்கெல்லாம் போகலாம். ஸோ ஓகே மக்களே, உனக்கு முன்னே போடுற ஒரு கதையும் கேட்டிங்கன்னா அது என்னன்னு கேட்குறீங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் ப்ராப்ளம் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு, இப்பயும் வந்து அதிகமாக தான் இருக்குது. இந்தியன் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து எனக்கு ஒர்க்காக வரும் போயிடுச்சு. பிங்க் ப்ராப்ளம் வந்து இந்தியன் சர்வர் வந்து ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அதனால காண்டான எனக்கு போகடா, நீங்களும் உங்கள் சர்வர்னு சொல்லிட்டு நான் ஏசி சர்வர் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு ஏசி சர்வருக்கு வந்தா இங்கே அதுக்கும் மேலே என்னையா பண்ணுறாங்க, இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வடிவேல் காமெடியாட்டம் ஆகிடுச்சு நமக்கு. அது முடிஞ்சு. ஸோ பிங்க் நல்லா இருக்கு, அந்த இதே பரவாயில்ல, நல்லா விளாட முடியல, சத்தோஷமாக தான் இருந்தேன். ஆனால் என் நிலமையை பார்த்தீங்களா, யா நம்ம யாருக்கு என்ன நீங்கள் சொல்லுங்கள், நமக்கு மட்டும் ஏன் தான் அப்படியெல்லாம் தொலை போய் அப்படியே இங்கிருந்து அப்படியே ஒரு தம்பி எவ்வளோ நல்ல ப்ரோ பிளேயர் எங்களுக்கு தான் தெரியும், இந்த சைடு தான் வரணும் தெரியும். ஆனால் கண்டிப்பாக சைடு வராது, அதுவும் இந்த சைடு வராது, இந்த சைடு வராது. ஒரு ஜம்ப் போட்டு அப்படியே ஏறிட்டு முடிஞ்சது. எத்தனை பேரும் ஐடி ஏறிந்தான் இன்னைக்கு நைட்டு வீட்டில் அமையாள். சரி ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு நான் மட்டும் பாடு எனக்கு தான் தெரியும். சர்வரே வந்து இந்தியன் சர்வர் வந்து சரி, ஆனால் மோசமான சர்வர். என்னடா தமிழ்நாட்டில் போடுறது, தமிழை பற்றி தப்பாக பேசுகிறேன் நாயே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நானும் பண்ண முடியாதுங்க, பிங்கு ப்ராப்ளம் வந்துச்சு. ஸோ இந்த கொடுமையை நீங்களே கேளுங்க, என்னடா ஃபஸ்ட்டாக போயிட்டு இருக்க சீமா இப்படியெல்லாம் இருக்காதேன்னு யோசிச்சு அடுத்த செகண்டே வந்து தம்பி நீலாம் ஃபஸ்ட்டாக போகக்கூடாது. ஸோ என்னைய மட்டும் ஏன் தான் வச்சு செய்யறாங்களோ, வீடியோ வருதுன்னு தெரிஞ்சாலே பேசி கொள்றாங்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கடா வீடியோ முடிச்சுக்கிறேன் அப்படின்னா கேட்கறாங்களா, கத்திக்கிட்டே தான் இருப்பேன், வாய் சும்மா இருக்க ஏதாவது கத்திக்கிட்டே தான் இருக்கும். வீடியோ பண்றேன்னாலே ஏதாவது ஒரு உள்ள பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து சிங்கிள் ஜம்ப் பண்ணிட்டு போட்டு அப்படியே இந்த இடத்துல ஒரு ரொட்டேட் அடிச்சிருங்க, ரொட்டேட் அடிச்சுட்டு அத்தா என்னை காப்பாத்திரு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வேண்டிட்டு அவ்வளோ ஒரே ஜம்ப்பு போட்டு விட்டுடு, அப்படியே இந்த இடத்துல ஒரு ஜம்ப்பு போட்டுட்டு வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்துங்க, சென்டர் தான் நினைக்கிறேன். ஆகிக்கோ அந்த சைடு அந்த சைடு அந்த சைடு சாம்பார் ஆப்ப எனக்கு பின்னாடி வர வேணும், உட்கார வந்துட போகிறேன் டிஸ்கோ அப்படியே வந்தீங்கன்னா குவாலிஃபை ஏறலாம். ஸோ ஏன் எச்சரி பார்த்தீங்கன்னா இங்கே எனக்குது அதிரம் எங்கேயோ தேடிட்டு இருந்துருக்குறேன், பெட்டு மேலே வந்துங்க சார். ஓகே நம்ம தங்க மாட்டாச்சு நெச்சுட்டு எந்த நிலைமையில் இருக்கு பார்த்து பாவம், நூம்புக்கு தெரியல எங்கிட்டா போய் குவாலிஃபை ஆகிற டீ தேருங்க, எவன் எவனோ ப்ரோப்ளே அட பாவி டீ தேடம் கூட குவாலிஃபைட்டு நீ குவாலிஃபை ஆக மாட்டேங்கிறியே படம் அல்ட்ரா பட்டு நான் அப்படி தான் சொல்லணும், டீ தேடம் கூட குவாலிஃபை ஆகிட்டேன் இவனையும் குவாலிஃபை ஆகல என்னடா அது. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து கட் பண்ண மறந்துட்டேங்க, கட் பண்ண மறந்துட்டேன் லாவா அரசு. சரி ஓகே வர்றது அப்படியே வரட்டும், ஒரு வருஷம் நாளைக்கு காலையில் வந்து வீடியோ இந்த வீடியோ தான் நாளைக்கு காலையில், நாளைக்கு காலையிலனா இது காலையில் தானடா வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இப்படின்னா, நேற்று நைட்டு இது பண்ண ரெக்கார்ட் பண்ண வீடியோ தான் இது. ஆடா பாவி இது சொல்ல மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க, அப்படியே நமக்கெல்லாம் வந்து ஆயிரத்தி எட்டு வழிப்பா, அதனால் பிரச்சனையே இல்லை. ஆயிரத்தி எட்டு வழிந்தான் போகிற இடமெல்லாம் நமக்கு வழி தானே, நம்மளாம் எந்த ஒரு வழியும் ஃபீல் பண்ண மாட்டோம், அப்படியே டேரெக்டாக போயிட்டே இருப்போம், நம்ம லைஃபே அப்படி தானே. அப்படியே இந்த ஜம்பு போட்டு விட்டு எனக்கு சம்மந்தம் இல்லப்பா விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜம்பு போட்டு விட்டுருங்க அவ்வளவுதான். ஸோ ஃபன்னாக இந்த வீடியோவில் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம், ஐ மீன் பிகினர்ஸ்க்கு வந்து இப்போயாவது இந்த வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுங்க அது எப்படி பண்ணிங்கன்னா பிகினர்ஸ் வந்து பதட்டமாக இறங்க, அது எனக்கு இப்போ தான் புரியுது. கொஞ்சம் ஃபன்னாக எடுத்துகிட்டு போகலாமே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிருக்கோம், பிகினர்ஸ் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் கேம் பிளேயர் பார்த்து புரிஞ்சுக்குவாங்கன்னு நம்புகிறேன். பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், பை பை.